ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரோட்ஸ்லாம் இந்த மாதிரி லைன்ஸ் எதுக்கு இருக்கணும், நெஸ்லே கம்பெனி எப்படி உருவானது, இது போன்ற வித்தியாசமான 10 ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலக அதிசயங்கள்ல ஒன்னான த கிரேட் வால் ஆஃப் சைனாவை எல்லாருமே பார்த்துருப்போம். அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் போய் முடியுதுங்களாம். ஜான் ஹாரிசன்ரோட வேலை பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் டேஸ்ட் பண்றதுங்களா. இவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 200 மில்லியன்ஸ் கேலன்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் டேஸ்ட் பண்ணிருக்காருங்களா. இதுக்காக இவர் பாத்தீங்கன்னா அவரோட டேஸ்ட் பட்ஸ் $1 மில்லியன் இன்சூர் பண்ணிருக்காருங்களா. உலகத்துல ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கொக்கோ கோலா எப்படி செய்யணும்ன்ற ஃபார்ம்லாம் தெரியுங்களா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பிளைட்ல டிராவல் பண்ண அலோட் கிடையாதுங்களா. அது ஏன்னா சப்போஸ் பிளைட் கிராஷ் ஆனிச்சுன்னா ரெண்டு பேரும் இறந்து போயிருவாங்கன்றதுக்காகங்களா. சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹக்மின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கோ கோலா மிஷின் வச்சிருக்காங்களா. அந்த மிஷினா நம்ம எத்தனை தடவை ஹக் பண்றோமோ அத்தனை கொக்கோ கோலா நம்மளுக்கு கிடைக்குங்களா. இந்த புத்தரோட தலையில இருக்கிறத இவரோட முடி கிடையாதுங்களா. இவர் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது சூரிய ஒளியினால ஹீட் ஸ்ட்ரோக் எதுவும் ஏற்படாம இருக்கிறதுக்காக 108 நத்தைகளும் அவரோட தலையில அமர்ந்திருக்குங்களா. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 14 வகையான மனித இனங்கள் இருந்ததுங்களாம். அதுல பாத்தீங்கன்னா 13 வகையான மனித இனங்கள் அழிந்து போயிருச்சுங்களாம். இப்போ இருக்கிறதே நம்மளோட மனித இனமான ஹோமோ சாப்பியன்ஸ் தாங்களாம். மெக்சிகோல பாத்தீங்கன்னா ஜோன் ஆஃப் சைலன்ஸ் ஒரு இடம் இருக்குங்களா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளாக் ஒர்க் ஆகாதுங்களா, ரேடியோஸும் ஒர்க் ஆகாதுங்களா. காம்பஸ் நம்ம அங்க கொண்டு போனோம்னா அந்த காம்பஸ் ரொம்ப ஃபாஸ்டா சுத்திட்டே இருக்குங்களாம். 1866 ரெண்டு பிசினஸ் மேன்ஸ் பாத்தீங்கன்னா மில்க் கம்பெனிஸ் சுவிட்சர்லாந்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே 1905 இறந்து போயிட்டாங்களாம். அந்த ரெண்டு கம்பெனியும் மெர்ஜ் ஆயிதான் நெஸ்லே கம்பெனி உருவானதுங்களாம். இந்த மாதிரி கண்டினியூஸ் ஒயிட் லைன் இருந்ததுன்னா நம்ம ஓவர்டேக் பண்றதுக்கும் யூ டர்ன் பண்றதுக்கும் அலவுட் கிடையாதுங்களாம். ஸ்ட்ரெயிட்டா மட்டும்தான் வண்டி மூவ் பண்ண முடியுங்களாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் புரோக்கன் லைன்ஸ் இருந்ததுன்னா நம்ம லேனை சேஞ்ச் பண்றதுக்கும் ஒரு வண்டிய ஓவர்டேக் பண்றதுக்கும் யூ டர்ன் பண்றதுக்கும் பெர்மிஷன் இருக்குதுன்னு அர்த்தங்களாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான எல்லோ லைன்ஸ் இருந்ததுன்னா நம்ம லைன்ல நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலாங்களா. அதர்வைஸ் அந்த லைனை நீங்க கிராஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்களா. இந்த மாதிரி புரோக்கன் எல்லோ லைன் இருந்ததுன்னா நம்ம யூ டர்னும் பண்ணிக்கலாங்களா. நம்மளுக்கு சேஃப்டியா இருந்தா லைனை கிராஸ் பண்ணி நம்ம ஓவர்டேக்கும் பண்ணிக்கலாங்களா. இந்த மாதிரி டபுள் எல்லோ லைன் இருந்ததுன்னா ஸ்ட்ரீட்டா நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாதுங்களா, யூ டர்ன் பண்ணக்கூடாதுங்களா, லைனா சேஞ்சும் பண்ணக்கூடாதுங்களா. எல்லோ லைனை நம்ம கிராஸ் பண்ணி போவே கூடாதுங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மற்ற வீடியோங்களையும் செக் பண்ணிக்கோங்க.